இலக்கிய சான்றுகள் இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து இலக்கிய சான்றுகளுக்கு அடுத்து வேற என்ன சான்றுகள் தமிழக வரலாற்று அறிய உதவுவதற்கு இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாசனங்களும் செப்பேடுகளும் இருக்குது. இந்த சாசனங்களும் செப்பேடுகளும்னா என்ன ஒன்றும் இல்லை, இப்போ செப்பேடுகள் அப்படிங்கிறது ஒரு செப்பு பட்டயம் இருக்குல்ல, தாமிரத்தால் ஆன ஒரு செப்பு பட்டயத்தில் எழுதப்பட்ட ஒரு ஆவணம் தான் வந்து என்னென்ன செப்பேடுகள் அப்படின்னு சொல்லுது. கல்வெட்டுனா ஒன்று கிடையாது, உங்களுக்கே தெரிஞ்சதுதான். இப்போ கற்படுகைகள் அல்லது பெரிய கற்களில் உளி கொண்டு எழுதப்படுறது தான் கல்வெட்டுகள். இந்த மாதிரி கல்வெட்டுகளும் சாசனங்களும் தமிழக வரலாற்றை அறிய உதவுவதற்கு நிறைய சான்றுகள் தமிழகத்தை சுற்றி நிறைய கிடைக்குது. அது என்னென்ன சான்றுகள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வரலாற்றை அறிய உதவும் சான்றுகளில் ரெண்டாவது டாபிக் என்னு பார்த்தீங்கன்னா, சாசனங்களும் செப்பேடுகளும். ஃபஸ்ட்டு கல்வெட்டு சான்று. இப்போ நம்ம இப்போ பயன்படுத்துகிற தமிழ் மொழி மாதிரியே பின் முன்னாடி கிபியு கிமுல பயன்படுத்துகிற தமிழ் மொழி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போ நம்ம தமிழ் மொழியே வந்து பல வரி வடிவத்திற்கு மாற்றத்துக்கு உள்ளாகி நம்ம இப்போ பயன்படுத்துகிற தமிழ் மொழி தான் இப்படி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஏதோ ஒரு லேண்ட் ரெக்கார்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ லை நம்ம அப்படி எழுதும், ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லை எப்படி எழுதிப்பாங்க, இப்படி சுழிச்சு விட்டுருப்பாங்க அப்படின்னா லைன் அர்த்தம். நம்ம இல்லை இப்போ கை எப்படின்னு எழுதுனா கேனா போட்டு அதை சுழிச்சு விட்டுருப்பாங்க அப்படின்னா அது கை அர்த்தம். அப்போ தமிழ் மொழியோட எழுத்து வடிவங்கள் வந்து காலத்துக்கு ஏற்றப்பல மாறிட்டு வருது. அது மாதிரி தான் கல்வெட்டு சான்றுகள்லையும் நம்ம இப்போ இருக்கிற மாதிரி தமிழ் மொழியை அப்போ எழுதின கல்வெட்டுகளில் இருக்காது. கல்வெட்டு சான்றுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீப்பூலேருந்து கிமு 3-ஆம் நூற்றாண்டுகள்லேருந்து தமிழகத்தில் கிடைக்கப்பட்ட வரலாறுகள்லாம் இருக்குது. அப்போ அந்த காலகட்டத்தில் கல்வெட்டு சான்றிதழ்கள் எழுதப்படுற மொழியை பொறுத்து மூணு விதமாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் பிராமி கல்வெட்டுகள். தமிழ் பிராமி கல்வெட்டுகள்ங்கிறது நமக்கு கிடைத்த கல்வெட்டுகள்லே ஏன்ஷியன்ட் கல்வெட்டுகள் எல்லாம் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி கல்வெட்டை சேர்ந்தது. தமிழ் பிராமினா அவங்களுக்கு அது எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் இருக்கணும். தமிழர் நம்ம இப்படி ஒரு ஸ்கிரிப்டில் எழுதுறோம்ல, அது மாதிரி தமிழர் வெவ்வேறு வேறு ஒரு வடிவத்தில் எழுதின பேராக பேர் தமிழ் பிராமி அல்லது தமிழி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழி தமிழ் பிராமினா ஒன்றும் கிடையாது, தமிழ் மொழி எழுதப்பட்ட ஒரு எழுத்தோட வரி வடிவம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழி கல்வெட்டுகள் தமிழ் பிராமி கல்வெட்டுகள்னு சொல்லுவாங்க. இந்த கல்வெட்டுகள் தமிழகத்தில் மொத்தம் எத்தனை கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, 30க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு. 30+ கல்வெட்டுகள் இந்த தமிழ் பிராமியில் எழுதப்பட்டதில் கிடச்சிருக்கு. அது முக்கியமான கல்வெட்டுகள் எங்கெங்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்குளம் இந்த கல்வெட்டுகள்லாம் பின்னாடி பார்ப்போம். மாங்குளம், அப்புறம் புகழூர், ஜம்பை, அப்புறம் கெங்கர் புளியங்குளம், அப்புறம் அறச்சொடு, இதெல்லாம் ஊரோட பிளேஸ். இந்த பிளேசஸில் கிடைச்ச கல்வெட்டுகள்லாம் என்ன ஸ்கிரிப்டில் எழுதப்பட்டிருக்குன்னா தமிழ் பிராமி ஸ்கிரிப்டில் எழுதப்பட்டிருக்கு. அதனால் அதுக்கு தமிழ் பிராமி எழுத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள். இதெல்லாம் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுனாலே ஏன்ஷியன் கல்வெட்டுன்னு வந்து இருக்கிறதுலே டாப் மோஸ்ட், அதாவது காலத்தால் முந்தைய கல்வெட்டு எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கு, எந்த ஸ்கிரிப்டில் எழுதப்பட்டிருக்குன்னா தமிழ் பிராமியினால் எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து இடைக்கால கல்வெட்டுகள். இடைக்கால கல்வெட்டுகள் என்ன மொழியில் எழுதப்பட்டுன்னா கிறந்த எழுத்து. கிறந்த எழுத்துனா நீங்கள் இடைக்காலத்துக்கு வந்துடணும். கிறந்த எழுத்து வட்டெழுத்து அப்படின்னாலே நீங்கள் இடைக்காலத்துக்கு வந்துடும். இடைக்காலத்தில் நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கும் போது படிப்பீங்க, சேரர்கள் பாண்டியர்கள் பல்லவர்களும் படிப்பீங்க. அப்பப்படு கிறந்த எழுத்துக்களால் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் கிறந்த எழுத்தோ அல்லது ஆர் வட்டெழுத்து. அப்போ இன்றைய தமிழ் எழுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா இன்றைய தமிழ் ஒரு எழுத்து எழுதப்பட்ட கல்வெட்டுகள். இன்றைய மொழி இந்த தமிழ் வழி எழுத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் கிடைக்கும். அப்போ தமிழ் பிராமி கல்வெட்டுகள், அப்புறம் கிறந்த எழுத்து வட்டெழுத்துங்கிறது இடைக்கால கல்வெட்டு, இடைக்காலத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டு. அப்புறம் இன்றைய காலகட்டத்தில் கிடைக்கிற கல்வெட்டு. தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் 30க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு. முக்கியமான இடங்கள் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாங்குளம், மாங்குளம் போலூர் கல்வெட்டு தான் பின்னாடி பார்ப்போம். மாங்குளம் போலூர், ஜம்பை, அப்புறம் கெங்கர் புளியங்குளம், அரைச்சல், இதெல்லாம் கிடைச்ச முக்கியமான கல்வெட்டுகள் என்பது தமிழ் பிராமியில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டுகள். அப்புறம் கல்வெட்டுகளில் இப்போ ஒவ்வொரு கல்வெட்டை பற்றியும் பாட்டுனா கல்வெட்டுகளை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா கிருநார் கல்வெட்டு. கல்வெட்டை பொறுத்தவரையில் அந்த கல்வெட்டை யார் வெளியிட்டாங்க, இல்லை எந்த மன்னர்கள் ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்டது, என்ன மொழியில் வெளியிடப்பட்டது, என்ன சொல்ல வராங்க, இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்தா கிருநார் கல்வெட்டு.
கிண்ணா கல்வெட்டு யாரோட ஆட்சி காலத்தில் அழியப்பட்டதுனா அசோகர், அசோகர் தான் அழிகிறார். அதுவே குறிப்பாக 2.3 பாறைத்தூண் கல்வெட்டு, ஆக்சுவலாக பாறைத்தூண் கல்வெட்டுன்னா பாறையில் வெட்டப்பட்ட கல்வெட்டு, அதனால பாறைத்தூண் கல்வெட்டு. 2வது பாறையில் 13வது பாறையில் வெட்டப்பட்ட கல்வெட்டுகள் பற்றி தான் இந்த கிருணா கல்வெட்டு முக்கியமான கல்வெட்டு. ஏன் அந்த 2வது 13வதுனா இதுதான் தமிழக மன்னர்களை பற்றி சொல்லுது. சதயபுத்திரா அப்படின்னு ஒரு வேடம் வச்சு இந்த வேடம், இந்த வேடம் ரொம்ப முக்கியம். சதயபுத்திரா, சதயபுத்திரா எக்ஸாம் பாயிண்ட் வந்து கேட்கலாம். சதயபுத்திராங்கிற ஒரு வேடு எந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா கிருணா கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டது. கிருணா கல்வெட்டு யாரோட காலகட்டத்தை கல்வெட்டுனா அசோகருடைய காலகட்டம். இந்த சதயபுத்திராங்கிறது தென்னிந்திய மன்னர்கள் குறிப்பிடுது. தென்னிந்திய மன்னர்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதியமான் சதயபுத்திரா அப்படிங்கிறது குறிப்பிடுறது எந்த கல்வெட்டுனா கிருணா கல்வெட்டு. யார் தென்னிந்தியாவில் இருக்கிற அதியமான், அதை நம்ம கடையில் விலகுல ஒருத்தர் தான் அதியமான். இந்த அதியமான சதயபுத்திரான்னு எந்த கல்வெட்டு குறிப்பிடனா கிருணா கல்வெட்டு. யாரோட காலகட்டத்தை சேர்ந்தனா அசோகர காலகட்டத்தில். 2.3 பாறைத்தூண் கல்வெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் கிருணா கல்வெட்டு. ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து 2வது மாங்குளம் கல்வெட்டு. மாங்குளம் கல்வெட்டு வந்து கிபி 3வது நூற்றாண்டு சார்ந்தது. எந்த மன்னரை பத்தி சொன்னா பாண்டிய நெடுஞ்செழி. இதை வெளியில கண்டுபிடிச்ச வருஷம் வருஷம் மாங்குளம் கல்வெட்டு குகை கல்வெட்டு யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஒருத்தன் ஃபேமஸ் தமிழ் ஸ்காலர் பெற, அவர் பேர் ஐராவத மகாதேவன். இவரால் தான் அந்த கல்வெட்டு கண்டறியப்பட்டது. மதுரை வந்து ஒரு சமணர்களோட வாழ்விடத்தின் முக்கியமான பகுதியாக இருந்திருக்கும். அந்த மதுரை சுற்றி இருக்கிற ஒரு இடம் தான் இந்த மாங்குளம். இந்த மாங்குளத்தில் கிபி 3வது நூற்றாண்டு சேர்ந்த கல்வெட்டு, பாண்டிய நெடுஞ்செழி மன்னனை பற்றி சொல்கிற கல்வெட்டு தான் மாங்குள குகை கல்வெட்டு. அப்புறம் மாங்குள குகைகள் கல்வெட்டு 3வது கல்வெட்டு என்னென்னு பார்ப்போம். புகழூர்னாலே சேர மன்னர்களோட ஒரு ஆட்சி செஞ்ச ஒரு பகுதியின்னு நாம் வந்து புகழூர் கல்வெட்டு. புகழூர் கல்வெட்டியை பற்றி சொல்றது அப்படின்னா சேர மன்னர்களை பற்றி சொல்றது. இதில் காலம் தேவையில்லை. புகழூர் கல்வெட்டு சேர மன்னர்களை பற்றி சொல்றது. அப்புறம் 4வது கல்வெட்டு என்பது பூலாங்குறிச்சி கல்வெட்டு. பூலாங்குறிச்சி கல்வெட்டு வந்து கிபி 5வது நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு. சதயபுத்திரான்னு நம்ம கிருணா கல்வெட்டில் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி பூலாங்குறிச்சி கல்வெட்டில் 2 முக்கியமான வேர்டு சொல்கிறாங்க. என்னன்னா சேத்தன் கூட்டம் அப்படின்னு சொல்லி, சேத்தன் கூட்டம் அப்படிங்கிற வேர்டு. இந்த சேத்தன் கூட்டம் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது அப்படின்னா கலப்பிரிவுகளை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பூலாங்குறிச்சி கல்வெட்டு. அப்போ பூலாங்குறிச்சி கல்வெட்டு கிபி 5வது நூற்றாண்டை சேர்ந்தது. சேத்தன் கூட்டம் அப்படிங்கிறது கலப்பிரிவுகளை பற்றி குறிக்கிற ஒரு நேமாக இருக்கும். அப்போ கலப்பிரிவுகளுக்கு ஆட்சி பற்றி அறிகிறதுக்கும் ஒருவருக்கும் முக்கியமான கல்வெட்டு வந்து இந்த புலாங்குச்சி கல்வெட்டு இருக்குது. கல்வெட்டில் இது இவ்வளோதான் முக்கியமான கல்வெட்டு. அப்புறம் வந்து சாசனங்கள் என்னென்ன சாசனங்கள் இருக்குது, அதை யார் வெளியிட்டாங்கிறத மட்டும் பார்ப்போம். சாசனங்கள் வந்து செப்பேடு, செப்பேடுகள் ஃபஸ்ட்டு முக்கியமான செப்பேடு பார்த்தீங்கன்னா வேள்விக்குடி செப்பேடு. வேள்விக்குடி செப்பேடுனா இது ஒரு நிலத்தை வந்து தானமாக ஒரு மன்னர் வந்து ஒரு அவங்க குடிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் ஒருத்தர் வாழ்ந்துருப்பார். முக்கியமாக சொல்ல போனோம்னா பாண்டிய மன்னர் ஒருத்தர் முதுகுடிமை பெருவெழுதி இருப்பார். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் அந்த முதுகுடிமை பெருவெழுதிங்கிறது ஒரு பிராமினுக்கு ஒரு நிலத்தை வந்து தானமாக கொடுத்துருப்பார். அந்த நிலத்தானத்தை பற்றியான ஒரு குறிப்பு இருக்கிற ஒரு செப்பேடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேள்விக்குடி செப்பேடு. இந்த வேள்விக்குடி செப்பேடில் காலங்காலமாக இந்த நிலதானம் வந்து காலங்காலமாக தொடர முடியுது. இப்போ நான் ஒரு முதுடிமை பெறுவர்த்தி ஒரு பிராமின் கொடுத்துருக்காருன்னா அவரோட குடும்ப கால தொடர்ச்சியாக அந்த குடும்பம் வந்து அந்த நிலத்தை வந்து பயன்படுத்தி அதில் வர வருமானங்களை சம்பாதிச்சிருக்கும். இந்த வேள்விக்குடி செப்பேடு தான் சொல்லுது. இந்த வேள்விக்குடி செப்பேடு வந்து கிபி 8வது நூற்றாண்டு சார்ந்த கல்வெட்டு. நில மானியம் அளிக்கப்பட்டதை குறிப்பிடுற கல்வெட்டு. அளித்த மன்னர் யார் பேருன்னு பார்த்தீங்கன்னா
பாண்டியன் முதுகுடுமை பெறுகிறது. பாண்டியன் முதுகுடுமை பெறுகிறது இந்த வெள்ளிக்குடி செப்பேடு குறிப்பிடுது. அப்புறம் வேற என்ன செப்பேடுகள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாலங்காடு செப்பேடு. இதை யார் வெளியிட்டாலும் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன செப்பேடு அன்பில் செப்பேடு. இதை யார் வெளியிட்டாங்கன்னா சுந்தர சோழர். அப்ப கடைசியா ஒரு செப்பேடு இருக்கு, அந்த செப்பேடு என்னன்னு பார்க்கணும். கன்னியாகுமரி செப்பேடு. இதை யார் வெளியிட்டா வீரராஜேந்திரன். மேக்சிமம் இந்த செப்பேடுகள் எல்லாம் கொடுத்து வீரராஜேந்திரன். இந்த செப்பேடுகள் எல்லாம் கொடுத்து பொறுத்துகளை கேட்கலாம். ஒரு பக்கம் கன்னியாகுமரி செப்பேடு, ஒரு பக்கம் திருவாளங்காடு செப்பேடு, ஒரு பக்கம் அன்பில் செப்பேடுன்னு கொடுத்து இது யாரோட காலகட்டத்தை சேர்ந்து இந்த பக்கம் உங்களுக்கு ஆப்ஷனும் கிளப் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு செப்பேடு தெரிஞ்சு யார் யாரோட காலத்தில் வெளியிடப்பட்டதுன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் இது அப்படி தான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கல்வெட்டு பார்த்தாச்சு, செப்பேடுகளும் பார்த்தாச்சு.